27 நாள் நட்சத்திரங்களில் பூர்வ, உத்திரை என்ற அடைமொழியோடு அடுத்தடுத்து 2 நட்சத்திரங்கள் 3 இடங்களில் வருகின்றன. அதாவது பூர்வ பல்குனி, உத்தர பல்குனி என்றும், பூர்வ ஆஷாடா, உத்தர ஆஷாடா என்றும், பூர்வ பத்திரபாதம், உத்தர பத்திரபாதம் என்றும் 2-2 நட்சத்திரங்களாக 3 இடங்களில் வருகின்றன. பூர்வம், உத்திரம் என்ற இந்த 2 அடைமொழிகளுக்கு ஏதோ ஒரு தொடர்பு இருக்கிறது. அந்த தொடர்பு என்ன? நான் ஏற்கனவே பங்குனி உத்திரம் பண்டிகை உத்திரத்தில், அதாவது மலையில் வாழ்ந்த குறவர்களை முருகன் தனது வலிமையினால் குனிய வைத்த, அதாவது தனது வலிமையினால் அடிபணிய வைத்த நிகழ்வை குறிக்கும் பண்டிகை என்று நிறுவியிருந்தேன். வல்குனி, பல்குனி, பன்குனி, பங்குனி. ஆக பங்குனி உத்திரம் என்பது சூரசம்ஹாரப் போரில் முருகனின் வெற்றியை கொண்டாடும் பண்டிகை. சூரசம்ஹாரம் என்பது இலங்கையில் விவசாயம் தொடங்க முருகன் செய்த போர்தான். இது இலங்கையின் கண்டிமலையின் குறவர் குடிகளுக்கும் இலங்கையின் தரைக்குடிகளான முருகனின் குடிகளுக்கும் இடையில் நிகழ்ந்த போர். அதேபோல தமிழகத்தில் விவசாயம் தொடங்க கிருஷ்ணன் மேற்கொண்ட போர்தான் மகாபாரத போர். இது தமிழகத்தின் மேற்கு தொடர்ச்சி மலையின் குறவர் குடிகளுக்கும் தமிழகத்தின் தரைக்குடிகளான கிருஷ்ணனின் குடிகளுக்கும் இடையில் நிகழ்ந்த போர். ஆக பங்குனி பூர்வம் என்றால் தமிழகத்தின் மேற்கு தொடர்ச்சி மலையில் வாழ்ந்த குறவர்களை கிருஷ்ணன் தனது வலிமையினால் புனிய வைத்த, அதாவது அடிபணிய வைத்த நிகழ்வை குறிக்கும் சொல்லாடல்தான். ஆக உத்திரம் என்பது சூரசம்ஹாரத்தை குறிக்கும் அடைமொழி என்றால் பூர்வம் என்பது மகாபாரதத்தை குறிக்கும் அடைமொழிதானே? ஆக உத்திரம், பூர்வம் ஆகிய அடைமொழிகளின் பொருளைக் கண்ட நாம் இப்போது பூர்வ பல்குனி எனும் பூரம், உத்திர பல்குனி எனும் உத்திரம் ஆகிய 2 நட்சத்திரங்களை பற்றி இந்த விடியத்தில் அலசப்போகிறோம். இந்த 2 நட்சத்திரங்கள் மகாபாரதம் மற்றும் சூரசம்ஹாரப் போர்களில் முறையே கிருஷ்ணன் மற்றும் முருகன் பெற்ற வெற்றிகளை நினைவு கூறும் நட்சத்திரங்கள்தான். இந்த 2 நட்சத்திரங்களும் முழுக்க முழுக்க புலியோன் ராசியில்தான் அமைந்துள்ளன. புலியோன் ராசி மகாபாரதத்தை குறிக்கும் ராசி என்பது இந்த நட்சத்திரங்கள் பொருத்தமான ராசியில்தான் அமைந்துள்ளன என்பதை குறிக்கிறது. இப்போது முதலாவதாக மகாபாரதத்தை குறிக்கும் பூர்வ பல்குனி நட்சத்திரத்தை எடுத்துக்கொள்வோம். இந்த நட்சத்திரத்தை ஃப்ரூட் ஆஃப் த ட்ரீ என்கிறான் பிராமணன். இது போர் வெற்றியை குறிக்கும் மறைமுக சொல்லாடல்தான். இந்த நட்சத்திரத்திற்கான தெய்வம் பகா என்கிறான். பகா என்பது பகவான் என்று திருக்குறளில் வரும் பகவானாகிய சிவனை குறிப்பது போல இங்கு மகாபாரதத்தின் கிருஷ்ண பகவானைத்தான் குறிக்கிறது. ஆக பூர்வ பல்குனியின் தெய்வம் சரியாகவே பகா எனும் கிருஷ்ணன்தான். இந்த நட்சத்திரத்தின் சின்னம் ஸ்விங்கிங் ஹேமக் என்கிறான் பிராமணன். இது உண்மையில் மகாபாரத போரை குறிக்கும் பூர்வ ஆடாட்டம், அதாவது பூர்வ ஆஷாடா எனும் பூராடம் நட்சத்திரத்தின் சின்னம்தானே ஒழிய பூர்வ பல்குனி எனும் பூரத்தின் சின்னமல்ல என்பது பூராடம் பற்றி பேசும்போது உங்களுக்கு புரியும். வல்குனி, பல்குனி என்பது வலிமையான எதிரிக்கு குனிந்ததை, அதாவது அடிபணிந்ததை குறிக்கும் சொல்லாடல்தான். அப்படியானால் அடிபணியும் உருவகம்தானே இதன் சின்னமாக இருக்க வேண்டும்? இங்கு ஒரு இஸ்லாமியர் இறைவனுக்கு அடிபணியும் காட்சியை உதாரணமாக காட்டுகிறேன். இதன்படி இந்த நட்சத்திர வடிவம் முக்கோண வடிவம்தான். இது புலியோன் ராசியில் எங்கு அமைந்துள்ளது? புலியோன் ராசி இப்படி வழமையாக சித்தரிக்கப்பட்டாலும் அந்த ராசி பல வேறு வகைகளிலும் சித்தரிக்கப்படுகிறது என்பதை இந்த காட்சிகளைக் கண்டு உணரலாம். இந்த புலியோன் ராசியை பாருங்கள். இதிலுள்ள M105, M95, M96 ஆகிய உடுக்கூட்டத்தை பாருங்கள். இவற்றையும் உள்ளடக்கி இப்படியும் புலியோன் ராசியை வரையலாமல்லவா? இதை ஆமோதிக்கும் வண்ணம்தான் கும்பகோணத்தின் மகாமக குளம் புலியோன் ராசியை குறிக்கும் வண்ணம் திட்டமிட்டு வடிவமைக்கப்பட்டுள்ளது. அதை பிரதிபலிக்கும் வகையில் ஓராண்டுக்கு முன்பே நான் திருத்திய புலியோன் ராசியை பாருங்கள். இந்த 3 நட்சத்திரங்களை இணைத்தால் அடிபணிவதை குறிக்கும் முக்கோணம் வருகிறதல்லவா? ஆக அடிபணியும் மனிதனை குறிக்கும் இந்த முக்கோணம்தான் புலியோன் ராசியில் இடம்பெறும் இந்த 3 உடுக்களால் ஆன பூர்வ பல்குனி நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்தின் கோள் சுக்கிரன் என்கிறான் பிராமணன். இது விவசாயத்திற்கான போர் என்பதால் இந்த போரின் வெற்றியால்தான் விளைநிலமான
திரௌபதி உருக்கொண்டாள் என்பதால் இந்த வெற்றியை குறிக்கும் நட்சத்திரத்தின் கோள் சுக்கிரன் என்பதை ஏற்கலாம். அடுத்து உத்திரம் எனும் உத்தர பல்குனி நட்சத்திரத்தை எடுத்துக்கொள்வோம். முருகனின் போர் வெற்றியை குறிக்கும் இந்த நட்சத்திரத்தை த ஸ்டார் ஆஃப் பேட்டர்னேஜ் என்கிறான் பிராமணன். ஏன், உலகிற்கு நிறைய கொடைகளை தந்தவர் முருகன் என்பதாலா? அந்த கொடைகள் விவசாயம், சித்தரியல் நாட்காட்டி, அட்ச தீர்க்க ரேகைகள், கிளாஸ், மைக்ரோஸ்கோப், டெலஸ்கோப், கிராமபோன் பெட்டி, பேட்டரி, மின் மோட்டார், தொலைபேசி, எக்ஸ்ரே மெஷின், ஹியூமன் அனாட்டாமி, சர்ஜரி, நீராவி என்ஜின் என்று சொல்லிக் கொண்டே போகலாம். இந்த நட்சத்திரத்தின் தெய்வம் ஆரியமான் என்கிறான். இதன் பொருள் பிராமணன் என்பதுதான், அதாவது பிரம்மனை குறிக்கும் சொல். பிரம்மன் என்பது முருகன்தானே? இதன் சின்னம் கட்டிலின் பின்னங்கால்கள் என்கிறான். ஏன், இப்போது நான் காட்டும் ஒப்பீட்டை பாருங்கள். அவன் சொல்ல வருவது புரிகிறதா? ஆனால் அது சரியில்லை. இந்த நட்சத்திரத்தின் சின்னமும் பூர்வ பல்குனி போன்றே அடிபணிவதை குறிக்கும் சின்னமும் அதை குறிக்கும் முக்கோண வடிவிலான உடுக்களை கொண்ட நட்சத்திரம்தான். பூரம் உத்திரம் ஆகிய இரண்டு நட்சத்திரங்களுக்கும் பொதுவான உடுக்கள்தான் இந்த இரண்டு உடுக்கள். இந்த நட்சத்திரத்தின் கோள் சூரியன் என்கிறான். இது பொருந்தவில்லை. இந்த நட்சத்திரத்தின் கோளும் கூட வள்ளியை குறிக்கும் சுக்கிரனாகத்தான் இருக்க வேண்டும். இந்த இரண்டு நட்சத்திரக்காரர்கள் ஆன்மீகவாதிகளாகவோ அல்லது ஆட்சியாளர்களாகவோ இருக்க இயலும். இவர்கள் கடுமையாக உழைத்தால் இந்த நிலைக்கு இவர்களால் உயர முடியும். இந்த விடியத்தை முடிக்கும் முன்பாக சில செய்திகள். டிசம்பர் 3, 4, 5 ஆகிய நாட்களில் சென்னையில் பெரு மழையும் பெரு வெள்ளமும். இந்த 3 நாட்களில்தான் நரகாசுர வதம் கொண்டாட வேண்டும் என்று நாம் ஏற்கனவே சொல்லியிருந்தோம். ஏறத்தாழ அதே நாட்களில் சென்னையில் கனமழை பொழிந்தது. இது ஹார்ட் டெக்னாலஜி கொண்டு யூதன் செய்த சதியாக இருக்குமோ என்ற ஐயம் பலருக்கும் வந்தது. அடுத்து மகாபாரத போர் முடிந்த வேளையான தட்சிணாயன வேளையில் தமிழகத்தின் தென் மாவட்டங்களில் வரலாறு காணாத மழை பொழிகிறது. சில ஆண்டுகளுக்கு முன்பு தமிழக தொலைக்காட்சி நிறுவனங்கள் வெளியிட்ட இந்த படத்தை பாருங்கள். வட தமிழகம் சிவப்பாக இருக்கிறது, ஆனால் தென் தமிழகம் நீராலும் நெருப்பாலும் தீட்டப்பட்டிருக்கிறது. பார்த்தீர்களா? இதை பற்றி அப்போதே பேசியுள்ளோம். சுனாமி எனும் ஆழி பேரலையை கொண்டும் அதை கொண்டு கூடங்குளம் அணு உலைகளை உடைத்து அணுக்கதிர்கள் என்ற நெருப்பாலும் தென் தமிழகத்தை அழித்து மகாபாரதத்திற்கு பழிதீர்க்க எண்ணித்தான் சகுனியை குறிக்கும்படி 6 அணு உலைகளை கட்டினான் யூத பிராமணன். புகுஷிமா அணு உலை பேரழிவை சான்றாக கொண்டு இதையும் ஆய்ந்தறிந்து இந்த சதியை நாம் முன்கூட்டியே வெளிப்படுத்திவிட்டதால் சுனாமியையோ கூடங்குளம் அணு உலை வெடிப்பையோ மகாபாரதத்தை குறிக்கும் 2021 சகுனியை குறிக்கும் 2022 யூத பிராமணனால் நிகழ்த்த இயலவில்லை. அந்த ஆத்திரத்தில் ஹார்ப் டெக்னாலஜி கொண்டு யூதனால் உண்டாக்கப்பட்டதாக சென்னை மற்றும் தென் தமிழகத்தின் பெருமழை இருக்குமா என்ற கேள்வி நம்முள் இப்போது எழுந்துள்ளது. சென்னை மூழ்கிவிடும் என்று சிலர் சொல்லிக் கொண்டிருக்கும் ஆரூடங்களும் யூதனின் ஏற்பாடாக இருக்கலாமல்லவா?